ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் வலசரவாக்கம். என்னங்க, எப்படி இருக்கீங்க? எல்லாருமே செம்மையாக இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி கலெக்ஷன் அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பர் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல்னு சூப்பர் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, விட்டுற மாட்டோம்ல. அவ்வளோ அழகழகான வெரைட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கு, நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த டைமில் இதுதான் ஹாஃப் சீசன்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் சீசன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் சேல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த நேரம் என்ட்ரி சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பிக்கணுங்க. அப்படின்னா தான் பெரிய ஃபெஸ்டிவலில் ஃபோக்கஸ் பண்ணும் போது சூப்பர் ஹீட்டாக நான் சொல்லியிருக்கேனே ஒரு பொட்டிக் லெவலில் நீங்கள் வரணுங்க, அதுதான் நம்மளோட ஆசையே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற வெரைட்டி இது வரைக்கும் நம்ம எபிசோட்ஸில் பார்த்தது இல்லாத ஒரு வெரைட்டிங்க, துபியான். இந்த துபியான் வெரைட்டி எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அப்படி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் விரும்புவாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த ஃபீல். அதாவது நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கிற வெரைட்டிஸ் பாருங்க, ப்ரொஃபஷனலா சாரீஸ் தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படி சொல்வாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும், லைட் வெயிட் இருக்கும், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் கூட கிடையாதுங்க. இதுக்கு அயன் கூட பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒரு ரேஞ்ச் என்ன தெரியுமாங்க, ஜஸ்ட் 745. இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்ட்லி இருக்குங்க, அதாவது ஹாஃப் அண்ட் ஹாஃப். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காகவே இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் துபியான்ல கொடுத்துருக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா காதி சாட்டின்ங்க. இது எப்படி இருக்கும் தெரியுமாங்க, ஒரு பென்சில் ஷிஃபான் ஃபேப்ரிக் இருக்குல்ல அந்த ஸ்டைலில் இருக்கும். அதில் வரக்கூடிய பிரிண்ட்ஸ் அன்லிமிட்டெட் அப்படி தான் சொல்வேன். அது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஒரு 685 ரேஞ்சில் கிடைக்க போகுது. விட்டுறாதீங்க, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணுமா, உடனே கிளம்பி வந்துடுங்க சித்ராஸ்க்கு. வாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது பாருங்கள், ஒரு பிளாக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கில் ஒரு க்ரீன் கலர் பியூட்டிஃபுல்லான ஒரு செக்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னு பாருங்கள். அதாவது நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், துபியான் அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குனாலும் சித்ராஸ்க்கு வந்தே ஆகணும் அப்படி தாங்க சொல்வேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபேப்ரிக்கோட தன்மை. இது எப்படி இருக்குது பாருங்கள், பல்லு ஃபுல்லாக எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உள்பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அந்த பிளாக் வித் இவ்வளோ அழகான க்ரீனில் லைன் செக்ஸ். இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த மாதிரி ஸ்டைல்லாம் விடவே கூடாதுங்க. இப்போது சாஃப்டாக உடம்பு ஒட்டின மாதிரி ஜார்ஜெட் மட்டும் இல்லைங்க, எவ்வளவோ ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. அழகாக உங்களை தின்னாக காமிக்கணும் இந்த மாதிரி நினச்சிட்டு சாரீ கட்டுறவங்க நம்மளை தள்ளி நிற்கக்கூடாது. அதாவது சாரீ வந்து இப்போ நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா படிஞ்சும் இருக்கணும், ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. அதே டைப்பில் பார்த்தீங்கன்னா தள்ளி நம்ம மேலே படியாமல் தள்ளி நிற்கக்கூடாது சாரீஸ், அதாவது படியாமல் இருக்க சொல்லுவீங்களா அந்த மாதிரி. இது எல்லாமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி இருக்கும் இது பாருங்க, அதுல வரக்கூடிய கலர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ப்ளூ எப்படி இருக்கோ தெரியுமா, அவ்வளோ அருமையா இருக்குங்க. பிளாக்ல கிரீன், இது பிளாக்ல ப்ளூ எப்படி இருக்கு பாருங்க, செம்ம பிரிட்டியா இருக்கா. இது பாத்தீங்கன்னா நான் காமிச்ச மாதிரி அழகா அந்த ப்ளூவோட பேக்ரவுண்ட்ல கம்ப்ளீட் ஒன்லி லைன்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பிளாக் வித் அந்த ப்ளூ கலர் அப்படியே ஹைலைட் ஆகிற மாதிரி பியூட்டிஃபுல்லான செக்ஸ், லைன் செக்ஸ். இது பாருங்கள் எப்படி இருக்குது ப்ளவுஸ், இதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள் கட்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள் பிளாக் வித் ரஸ்ட்டுங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ என்ன மாதிரி இருக்குது தெரியுமா, அப்படி இருக்குங்க பாருங்கள் ப்ளவுஸு, இதெல்லாம் பல்லு, இது பாருங்கள் சூப்பராக இருக்கா. உள் பக்கம் செம்ம பந்தாவாக இருக்கா. இதில் மட்டும் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கிடைக்கும் நம்மக்கிட்ட. இது பாருங்கள் ஹாஃப் அண்ட் ஹாஃப், எல்லோரும் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணீங்க. இது பாருங்கள் செம்ம பிரிட்டியான ஒரு கலர், எப்படி ஒரு மஸ்டர்டு ப்ரௌனில் அந்த பிளாக் செக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது உள் பக்கம் வர்றது, இது பல்லு அண்ட் ப்ளவுஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா. அடுத்ததாக பாருங்கள் லைட் மரூன் அப்படி சொல்லுவோம்ல அந்த கலருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குதா. இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ், இது பாருங்கள் அழகான ரஸ்ட் கலர் எப்படி இருக்கு, இது உள் பக்கம், அது பல்லு, இது ப்ளவுஸ், செம்மையாக இருக்கா. அடுத்ததாக பாருங்கள்
ஒரு ட்ரீ டிசைனுங்க. இதெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பல்லு இது எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கா. அதாவது டிசைனர் பிரிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரிண்டட் வெரைட்டிங்க. கம்ப்ளீட் துப்பியானில் இது எப்படி இருக்கு. இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் அப்படி ஃபீல் பண்ணி கட்டணுங்க, என்ன மாதிரி இருக்கோ தெரியுமாங்க. இது பாருங்கள், வேக்ஸ் பிரிண்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பத்திக் மாதிரி ப்ளவுஸில் ரசனையான படைப்பு அப்படி தாங்க சொல்லணும் இதெல்லாம். இது பாருங்கள், அதுலேயே எவ்வளோ அழகழகான கலர்ஸ். இது பாருங்கள், செம்மையாக இருக்கா. பல்லு உள்பக்கம் அண்ட் ப்ளவுஸ். இதில் அடுத்த கலர் பாருங்கள், கம்ப்ளீட் சேஞ்சிங்க. ரெடி இருக்கு பாருங்கள், வாவ் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குதா. இது பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி ஒரு, இது பார்த்தீங்கன்னா பிளாக் இல்லாமல் டார்க் ப்ளூ. இது பாருங்கள் உள் பக்கம் சூப்பராக இருக்கா. இது பாருங்கள் ஒரு டீப் சில்வர் வித்து நேவி ப்ளூங்க, அதாவது பிளாக் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள், இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே சொல்லுவோமே ரிச் காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரிங்க. இது எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக இருக்கா. அடுத்ததாக பாருங்கள், ஒரு க்ரீன் ப்ரௌனிஷ் க்ரீன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம அழகாக இருக்கா. இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃபேப்ரிக் மட்டும் அவ்வளோ சூப்பரான, நான் சொன்னேனே அந்த பிரிண்ட் வேக்ஸ் பிரிண்ட். இது பாருங்கள் பிரிச்சியான உள் பக்கம் முந்தானி, செமையாக இருக்கா. அடுத்ததாக பாருங்கள், ஒரு ப்ரௌன் அதாவது சிக்கு டார்க் சிக்குவில் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன், ஒரு சரியான பெரிய டிசைனுங்க. இது பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ட்ரீ செம்மையாக இருக்கா. இன்றைக்கெலாம் பார்த்தா இந்த மாதிரி அழகழகான படைப்புக்கு அப்படி ஒரு மவுஸ் அப்படிதான் சொல்லுவேன். இது பாருங்கள், அந்த ட்ரீயில் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் எப்படி பேர்ட்ஸ் உட்கார்ந்துருக்குது பாருங்களேன், இதெல்லாம் ஒரு அப்படி ஒரு ரசனையான படைப்புந்தாங்க சொல்லணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ கலர்ஸ் தெரியுமா, அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான கலர்ஸுங்க. ஏன்பா இதெல்லாம் தீபாவளிக்கு ஏன்பா காட்டல அப்படின்னு நினைக்கிறீங்களா, தீபாவளி கலெக்ஷன் நான் தான் சொல்லியிருக்கேனே, நாள்தோறும் தீபாவளி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போ கூட உடனே வந்துடுங்க சித்ராஸ்க்கு. இது பாருங்கள் சூப்பராக இருக்கா ப்ளவுஸ் பாருங்கள், அவ்வளோ பெரிய ட்ரீ அதில் கம்ப்ளீட்டு எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அழகாக பேர்ட்ஸ் எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள், அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி. இது பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் வித்து பிளாக் எப்படி இருக்கோ தெரியுமா, அந்த மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள் ஒரு சில்வர் க்ரே சொல்லுமே டாக் சில்வர் க்ரேயில் ஒரு நேவி ப்ளூ, இதெல்லாம் எப்படி இருக்கோ தெரியுமா, வா சூப்பராக இருக்குதா. அடுத்ததாக பாருங்கள் ஒரு பாக்ஸ் டிசைன் இது எந்த மாதிரி கலக்கியிருக்காங்கன்னு பார்ப்போம், ஒன்றுலேயும் ஒரு ஒரு வித்தியாசம். இது பாருங்கள், அதாவது சிலர் ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரியா வேணாம்ப்பா அப்படி சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இது என்னங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். இது கூட பாருங்கள் எப்படி ஒரு லைட் மரூன் கலரில் ஒரு அழகான ஒரு பிரிண்ட் பாருங்கள், பாக்ஸ் டைப் பிரிண்ட், அது நடுவில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு பிகாக் டிசைன். இது பாருங்கள் உள் பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செக்ஸ் எப்படி இருக்கோ தெரியுமா, கட்னா அதோட ஃப்ளோ பாருங்கள், துப்பியான்னா இப்படி தாங்க இருக்கும். இது எப்படி இருக்கு வர சூப்பராக இருக்கா, இதில் வரக்கூடிய கலர்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குதா. அடுத்ததாக பாருங்கள் ஒரு கோல்டன் ரஸ்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, செமையாக இருக்கா உள்ள செக்ஸ். அடுத்தது செம்ம அழகான கிரே வித் நேவி ப்ளூ
சூப்பராக இருக்கா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகான செக்ஸ், அதாவது இதை ஒன்று ஒன்றையும் ரசனையாக பார்க்கணும், ரசனையான படைப்பு அப்படி தான் சொல்வேன். இதுக்கு உடனே வந்துடணும் சித்ராஸ்க்கு. இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கலர்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கலர்ஸுங்க. அடுத்ததாக பாருங்க, கோல்டன் மஸ்டர்ட். இது பாருங்க செம்ம அழகாக இருக்கா. துப்பியானில் இவ்வளோ வெரைட்டிஸா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸை கொட்டி வச்சுருக்கோங்க. இந்த முறை தீபாவளியில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது நம்ம இதில் காமிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு, ஓ இந்தந்த மாதிரிலாம் இருக்குதா, இந்த ஃபேப்ரிக் பேர் இதுதானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. நிச்சயமாக தெரியாமல் ஒரு விஷயத்தில் கையே வைக்கக்கூடாது சொல்லுவோமே, அது மாதிரி தாங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்கா. இதுவும் ஒரு பெரிய பிரான்ச்சஸ் மாதிரி எப்படி ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த ட்ரீ டிசைன். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம அழகாக இருக்கா. எப்படி ஒரு கலர், எவ்வளோ அழகழகான பிரிண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படி தாங்க இருக்கும். இது பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். இது பாருங்க, ஐயோ என்ன மாதிரி கலர் தெரியுமாங்க, அப்படி இருக்குங்க. அடுத்ததாக பாருங்க, கிரே கோல்டன் எப்படி இருக்கு பாருங்க. அடுத்ததாக பாருங்க, ப்ரவுன் எப்படி இருக்கு. ஒரு டிசைனில் இவ்வளோ கலர்ஸ். அடுத்ததாக பாருங்க, ஒரு அழகான ஸ்கொயர் பாக்ஸில் எப்படி ஒரு பிரிட்டியான டிசைன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு சாரியாவது ஓப்பன் பண்ணால் தான் அழகே தெரியும். இது பாருங்கள் எப்படி ஒரு பிரிட்டியான டிசைன் தெரியுமாங்க. துப்பியானில் அவ்வளோ அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு, எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா. அதுலேயும் இந்த கிரே வித்து நேவி ப்ளூ அப்படின்னா சும்மா இல்லைங்க, அப்படி ஒரு ரிச் காம்பினேஷனுங்க. இது பாருங்கள் எப்படி இருக்கு. இதோட ப்ளவுஸ் பாருங்கள், குட்டி குட்டியான செக்ஸ், செஸ் செக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கா. இதில் வரக்கூடிய கலர்ஸ் இது எப்படி இருக்கு, பிரிட்டியான கலர்ஸாக இருக்கா. சஃபயர் இது பாருங்க, சூப்பர் ரஸ்ட் இது பாருங்க, கோல்டன் மஸ்டர்ட் இது பாருங்க, லைட் மரூன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே கிளம்பி வந்துடணும் சித்ராஸ்க்கு. இது என்னென்னா நம்ம சேனல், அதாவது உங்கள் சித்ராஸோட இந்த சேனல், அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும். இது பாருங்கள் நான் சொன்னே காதி சாட்டின், இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க, ஒரு ஷைனிங்கோடு இருக்கும், நம்ம பென்சில் ஷிஃபான் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் அந்த ஜரி வீவிங்லே வர்றதுங்க, நாட் அட்டாச்மெண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி மாதிரி இருக்கும். இதுவும் அப்படி தாங்க, நார்மல் வாஷ், எந்த விதமான ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. ஆனால் இது ஒரு கசங்க கூட செய்யாதுங்க, அப்படி இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரி கட்ட மாட்டாங்க, அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்குங்க, ஆனால் அந்த ஷைனிங் பிடிக்கும். பட் அது வலுவலுன்னு இருக்கிறதுனால கட்ட மாட்டான் அப்படி. பட் அவங்களுக்கெல்லாம் இது அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. இந்த பிரிண்டட் சில்க்கு சாஃப்ட் சில்க்லாம் இருக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க இதில். இதில் வரக்கூடிய கலர்ஸ் பாருங்கள், ஒரு ஒரு கலரும் அப்படி தாங்க இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு பீட்ரூட் கலரில் எவ்வளோ அழகான பிரிண்ட். அடுத்ததாக பாருங்கள், நேவி ப்ளூ, டார்க் ப்ளூவில் எப்படி அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பிரிண்ட்டையும் பாருங்கள். இது மரூன் சேம், இது பாருங்கள் ப்ளூ. அதாவது ஒரு ஒரு சாரீலையுமே உங்களுக்கு ரெண்டு மூணு கலெக்ஷன், நாலஞ்சு கலெக்ஷன் அப்படி கிடைக்கும். இது எப்படி இருக்கு பாருங்கள், டீப் ப்ரௌன் இது பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பிரிட்டியான ஒரு பெரிய ஃப்ளவர் பாருங்கள். இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லா வெரைட்டிலையுமே கொடுத்துட்ருக்குறோங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம ரிச்சாகவும் அழகாகவும் இருக்குதா. இது பாருங்கள் அப்படி இருக்குங்க. இதில் வரக்கூடிய ஷைனிங் நேச்சர் ஆஃப் ஃபேப்ரிக்கே அப்படி தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் ஹீட்டாக இருக்கா. எப்படி இருக்குது பாருங்கள், ப்ளவுஸ் பாருங்கள், கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்கா. ஸோ இதில் வரக்கூடிய கலர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அப்படி வருங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது,
செமையாக இருக்கா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் அந்த டிசைன்ஸ் கலர்ஸ் ரொம்ப நிறையாங்க. பாருங்கள், ஒரு பிக்காக் காம்பினேஷன் இது பாருங்கள். அந்த ஃப்ளாரல் மாறுங்க, இதோடய ஃப்ளாரல் செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாறும். இது பாருங்கள், டீப் மரூன் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், பிக்காக் ப்ளூ அண்ட் பிளாக். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் அப்படியே மாறிடும், காஃபி பொடி ப்ரௌன். இது பாருங்கள், ஒரு அழகான ப்ளூக்கு எப்படி ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் தந்திருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குதா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு, அதாவது 685 இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், பத்திக் டிசைன் அதுலேயே சிபோரி ப்ளஸ் பத்திக். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம பந்தாவாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்களா, சூப்பராக இருக்குதா. எப்படி இருக்குது பாருங்கள், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐவரி மேட்சிங்கோட வரக்கூடிய கலர்ஸ், அதுவும் டார்க் கலர்ஸ்லாம் எவர் ரிச்சுன்னு சொல்லுவோங்க, அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு கிரேப் கலர், ஒயின் கலர்னு சொல்லுவோம். அந்த கலர் மேலே இவ்வளோ அழகான ஐவரியில் வரக்கூடிய பத்திக் டிசைன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அது ஒயின் கலர் மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ அண்ட் பிகாக். அடுத்ததாக பாருங்கள், ஒன் மோர் நெவி ப்ளூ மரூன். எப்படி இருக்கோ தெரியுமா, சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இதுலேயே சின்ன சின்ன டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் வருங்க, கீழே உள்ள டிசைன் டிஃப்ரெண்ட் வரும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிங்க. இதில் பாருங்கள் இந்த ஷேட், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளாரல் டிசைன்ஸ், அன்லிமிட்டெடு டிசைன்ஸுங்க. இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயோ என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி இருக்கக்கூடிய டார்க் ப்ரௌன். இதோட இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள், அதுவும் பல்லு மாதிரி அவ்வளோ அழகான படைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஷேடோ பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம், அதில் வரக்கூடிய பிரிண்ட்டை அப்படியே தந்திருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இதில் வரக்கூடிய கலர்ஸ் கூட அப்படி தாங்க இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே கலரை பொறுத்தவரையில் இப்போ நமக்கு பார்த்துட்ருக்கிற எல்லா கலரும் சிமிலராக இருந்தால் கூட டிசைன்ஸ், ஃப்ளாரல் டிசைன்ஸ் இதெல்லாம் அன்லிமிட்டடாக கலெக்ஷன்ஸுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்கா, விட்டுறாதீங்க. அதாவது நம்ம தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஒரு விஷயமே இன்னும் சூப்பராக தாங்க இருக்கும். நம்ம சொல்லியிருக்கோம்ல, நாள்தோறும் தீபாவளி, இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணணும்னா என்ன பண்ணும் தெரியுமா, முதல்ல சித்ராஸ் வல்சரவாக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே சுற்றிட்டே இருங்க. அதே மாதிரி இமீடியட்டாக சித்ராஸ்க்கு வந்துடுங்க. இதே மாதிரி செம்ம அழகான வெரைட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வணக்கம்.